நடுவில் இருக்கிறது. எஸ் மாலையெல்லாம் வாங்கிட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் இருந்தாலும் சொல்கிறேன். மாலை வாங்கிட்டு ஆண்ட வேலை அப்பா அம்மாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஆளுக்காலும் மாற்றி மாற்றி பூ வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் இவ்வளோ நாள் எங்களால் வீடியோ போட முடியல, இனிமேல் வந்து வீடியோ ரெகுலராக வரும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி எங்களோட குலதெய்வம் கோயில் பொங்கல் வீடியோவிலேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, மலர் வந்து இப்போது கன்சீவாக இருக்காங்க, செகண்ட் பேபி. இப்போ இன்பா வந்து எல்கேஜி படிக்கிறான், அவன் பெரிய பையன் ஆகிட்டான். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும். அதெல்லாங்கம்மா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தானே வந்திருக்குறாங்க. எங்களுடைய குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவினாசியில் நாதம்பலத்தில் எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது, ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில். இப்போ எல்லோரும் ஒன்றா எதுக்காக கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 4வது புதன்கிழமை சாமிக்காக பொங்கல் வச்சு நேர்த்தி கடன்கள் எல்லாம் இருந்தால் ஏதாவது செஞ்சு அலங்கார பூஜை அபிஷேக பூஜை எல்லாமே பண்ணி சாமிக்கு சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் எல்லோரும் எல்லா பங்காளிகளும் சேர்ந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அபிஷேக பூஜை முடிஞ்சிச்சுங்க நல்லபடியாக. இப்போ அலங்கார பூஜைக்காக சாமிக்கு வேணுங்கிற பூ மாலை பழ அபிஷேகம் தேங்காய் பழம் வெத்தலை எல்லாமே வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சாமிக்கெல்லாம் விளக்கு போடுறதுக்காக எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் சாமிக்கு வந்துட்டு அலங்கார பூஜைக்காக ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இந்த சைடு வந்துட்டு சாப்பிட்டு வந்தாலாம் சொல்லிட்டு வந்தோம். சாப்பாடு வந்துட்டு கோயிலையே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. காலையில் ஒரு 6 மணிலிருந்தே எல்லாருமே பொங்கல் வைக்க தொடங்கிட்டாங்க. இந்த வருஷம் நம்ம பொங்கல் வைக்கலை, கன்சீவாக இருக்கிறதுனால வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் வச்சிடலாங்க. நாங்கள் சும்மா வந்துட்டு பெரியம்மா அத்தமார்களை வைக்கிற பொங்கலில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சுங்க. அவங்கவுங்க வேண்டியிருந்த நேர்த்தி கடனெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு சிறப்பாக அலங்கார பூஜையெல்லாம் நடத்தி சாமியை வந்துட்டு குளிர் வச்சாச்சு. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க. கோயிலில் வந்துட்டு அங்காளம்மன் பேச்சியம்மன் கருப்பராய சாமி எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்குன்னே இருக்கிற அந்த கெடாயி பொதுவாக வெட்டுற கடாயிங்க, அது வெட்டி முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மண்டபத்தில் வந்துட்டு லஞ்சுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்துட்டு மதிய விருந்து. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும் பொழுதே கொஞ்சம் எல்லாம் க்ரௌடாகிடுச்சுங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், ஃபஸ்ட்டு பந்தி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஃபைனலாக ஒரு இடத்த நம்மளுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டு நாங்கள் உட்காந்து வச்சுங்க. நல்ல மதிய நேரம், நல்ல பசி, போய் உட்காந்தாச்சு. என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை, வெள்ளை சாப்பாடு, அப்புறம் எப்பும் போல் குழம்பு, ரசம், மோர், இதெல்லாம் தாங்க.
ஸோ திருப்தியாக சாப்பிட்டாச்சு, சாமியும் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிட்டு இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் வழக்கம்போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.